அஜித்குமார் நடிக்கும் துணிவு ஜனவரி 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செலிப்ரேட் பொங்கல் வித் பொங்கல் பாஸ்கெட்ஸ் ஒத்தென்டிக் நேட்டிவ் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ரேஞ்ச். ஆர்டர் நவ் த்ரூ தி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்த 2023 யாருக்கு நல்ல ஸ்டார்ட்டோ இல்லையோ, பட் சினிமா லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்டார்ட் அண்ட் 2023 ஃபுல்லாவே கண்டென்ட் இயர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியன் சினிமால நிறைய அப்கமிங் மூவிஸ் இருக்கு. அது எல்லாமே டாப் ஹீரோஸோட மூவி தான். சோ அப்படி சினிமா ரசிகர்களால ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மூவி அதுக்கப்புறம் தளபதினா அடுத்து தலை தானே. சோ பொங்கலுக்கு வந்து எல்லாரையும் மிரட்ட போற ஏகேவோட துணிவு மூவி தான் அடுத்த பிளேஸ்ல இருக்கு. பொங்கல் செலிப்ரேஷனை துணிவு மூவி கூட செலிப்ரேட் பண்றதுக்காக தான் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இந்தியன் தாத்தா தான், எஸ் 90s கிட்ஸுக்கு இந்தியன் தாத்தான்னு சொன்னதுமே தெரிஞ்சிருக்கும். உலக நாயகனோட இந்தியன் 2 தான் வந்து ரசிகர்களோட அதிகமா எதிர்பார்க்கிற அடுத்த மூவியா இருக்கு. அதுக்கப்புறமா நேஷனல் அவார்ட் வினர் சூர்யாவோட மூவி வாடி வாசல் தான் இருக்கு. சூர்யாவோட இந்த படத்துக்குமே ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த 5 தமிழ் மூவிஸ் தான் ரசிகர்களால அதிகமா எதிர்பார்க்கப்படுற 2023 ஓட அப்கமிங் மூவி லிஸ்ட்ல இருக்கு. இதுல எந்த மூவிக்காக இப்போ வெயிட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா வாரிசு அண்ட் துணிவு தான் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும். சோ நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க எந்த மூவி இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. இந்த பக்கம் இருந்து நீங்க சொல்லுங்க. ரெண்டுமே பெரிய படம். ஸோ தியேட்டர் ஓனராக வந்துட்டு எனக்கு எப்பவுமே வந்து படங்க வந்து தனித்தனியாக வந்தால் தான் பெட்டர். ஏன்னா வந்து வருமான ரீதியாக வந்து எங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வரும். ஸோ இது செல்ஃபிஷ்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து ஒர்க் வைஸாக கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆடியன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ பட் ஃபெஸ்டிவல் டேட்டுன் போது அது ஒரு ஸ்பெஷலாக அமைகிறதுனால வந்துட்டு பெரிய படங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரே டேட்டில் வரணுன்ட்டு இருப்பாங்க. அது ஒரு ஒரு டேட் தனியாக வந்துருந்தால் ஒன்றும் ஈஸியாக இருந்திருக்கும் எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இது கேட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பதட்டம் இருந்ததா, அல்லது சரி ஒரு வழியாக வந்துருச்சு எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு தயாரானீங்களா? கண்டிப்பாக பதட்டமாக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளே வந்து இப்போது ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் அஜித் படம் ஓடுதுன்னா வெளியே அடுத்த ஷோக்கு விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, வைஸ் வர்சாவாக இருக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படி வெளியே அனுப்புறது? இன்னொன்று, மெயின் ஸ்க்ரீனில் எந்த படம் எஃப்டிஎஃப்எஸ் போடுவீங்கன்ற கேள்வி அது வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பதிலே இன்னும் சொல்ல முடியல. இந்த மாதிரி சின்ன சின்ன பதற்றங்கள் இருந்தாலும் ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பிஸ்னஸ் வைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பெரிய படங்கள் ஒரு லாங் ஹாலிடே 6-7 days ஹாலிடேஸில் வரும்போது ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கும் பிஸ்னஸ்க்கு. சென்னையில் இருக்க ஆடியன்ஸை மக்கள் தொலைக்காட்சியில் நிறைய பார்த்து தெரிஞ்சிருக்காங்கண்ணே. சவுத் சைட் தென் தமிழகம்னா பயலுக்கு வந்து ரெக்கர்ட் பாய்ஸாக தான் இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதிகளில் ரெண்டு ரசிகர்களும் ஒரே நேரத்தில் திரையரங்குகளில் வரப்போகிறாங்கங்கிறதா மன, ஏன்னா ரெண்டு பிரச்சனை உங்களுக்கு. ஒன்று பொருளாதார ரீதியாக இது வந்து ஒரு பின்னடைவு, இன்னொரு பக்கம் ரசிகர்களை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காஷனுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும். ரெண்டில் உங்களை முதல்ல பாதித்தது இது பதட்டம் தாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேன்ஸை வந்து சமாளிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரே காம்பவுண்டில் இருக்க போகிறாங்க, அதை எப்படி தாண்ட போகிறோம் அப்படின்ட்டு தான், அதுக்கான மெஷர்ஸ் தான் என்னென்ன பண்ணுறது, எப்படி வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது, அதை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்ச், பட் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பார்த்துக்கலாம். எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, நீங்கள் உட்பட என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? நீங்கள் உங்களுக்கு பேசிக்காக பிரச்சனை வருது தான் தேட்டருக்குள்ளே வராது, வெளியே செலிப்ரேட் பண்ணும்போது தான் வரும். ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் இனிஷியலி நமக்கு வந்து இப்போ ஒரு டிஜே வச்சுட்டு இப்போ அஜித் சார் படம் போட்டால் தளபதி ஃபேன்ஸ் கோவப்படுவாங்க, இவங்க போட்டால் அவங்க கோவப்படுவாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிருக்கதே நோ டிஜே, நோ எல்இடி ஸ்க்ரீன், நத்திங். நமக்கு வந்து பேனருமே இதர் தி கேப் டுகெதர் இல்லை ரோஹினி தேட்டர் சைடில் வைக்க போகிறோம். ஸோ அதில் தான் ஒரு பிரச்சனையே வரும். நீங்கள் அந்த ட்ரிகர் பாயிண்ட்டே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பிரச்சனையை தடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி பேசிக் ஸ்டெப்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நிறைய ப்ராப்ளம் தவிர்த்துலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பட் என்னோட விஷயம் வந்து ரெண்டு படம் ஒன்றா வராமல் தனித்தனியாக வந்தது பெட்டர். பீஸ்ட் படத்தில் தளபதி அவர்களுடைய வசனம், பயமாக இருக்கா இனிமேல் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே பயமாக இருந்துச்சா பயங்கரமாக இருந்துச்சானே? இல்லை பயங்கரமாக தான் இருந்துச்சு. அதான் இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே கிளாஷ் வந்துருச்சு இது அப்படிங்கிறப்ப ஒரு மூவி மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும், நம்ம வாரிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மூணு நாள் வந்துச்சுன்னா பதட்டம் இன்னும் கூடுமே, ஒரே நாளில் வச்சா முடிச்சு விட்டு எஸ்கே போயிடலாமே அப்படிங்கிற நிலைக்கு நாங்கள் வந்தோம். கண்டிப்பாக ஒரு திரையரங்கு உரிமையாளராக பொருளாதார ரீதியாக இது உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் தான். ஆனாலும் கூட
யாருக்காவது இதில் ஒரு நெருடல் இருந்ததா? அப்படி இல்லை இல்லை, பிஸ்னஸ் வைஸ் தான் மைண்டு தானால யோசிக்க தோணும். ஸோ தனித்தனியாக வந்தால் ரெண்டு வசூல் எல்லாமே தனித்தனியாக இருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி ரெண்டு பேருமே பெரிய ஸ்டார்ஸ், இதில் வந்து மோத விட்டு பார்க்குறது வந்து தெரியல இப்போ இருக்கிற நிலமையில எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியும். 1 AM 4 AM ஷோ வந்தால் பெட்டரா இல்லை ஒன்றா போட்டுறதா? ஓகே, இல்லை இல்லை, அவர் சொன்ன மாதிரி, ராகேஷ் சார் சொன்ன மாதிரி தான், 1 AM அண்ட் 4 AM வந்தால் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிடுவாங்க இந்த படம் தான் ஃபஸ்ட் வரும்னு. இல்லைன்னா நமக்கு வந்து வீல் வீன் ஃபிக்ஸ், நம்ம தான் சூஸ் பண்ணுற மாதிரி எந்த படம் ஃபஸ்ட்டு போடணும்னு. அப்போ வந்து நம்ம ஃபேன்ஸ் ரெஸ்பான்சிபிள், வேர் ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் த ஃபேன்ஸ். இப்போ வந்து நீங்கள் எப்படி எந்த பேசிஸில் நீங்கள் இந்த படத்தை மெயின் ஸ்க்ரீனில் போட்டிங்கன்ற குவஸ்டின்னு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். அது தவிர்த்து அவங்களே ஒரு படம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இன்னொரு படம் லேட்டாக கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து முன்னப்பின் வந்தால் தான் பெட்டர். இப்போ இந்த தேதி வருது இல்லைண்ணே, இந்த தேதி வந்தோடனே இந்த பெரிய ஸ்க்ரீன் அப்படிங்கிற பஞ்சாயத்து தான் இருக்கிறதுலே பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. இந்த பெரிய ஸ்க்ரீனை முடிவு பண்ணுறது எதை வச்சுண்ணே பண்ணுறோம்? சீட்டு குளிக்கு போய் வாய அடைச்சிட்டாரு. டாசு போடுறதுல கூட பிரச்சனை இருக்குது, தலை வாலுன்னு சொல்லிட்டு, அதனால் அதையும் போட முடியாது. ஏன்னா நீ சொன்னது போல் 1 AM 4 AM வரலைன்னா வேறு வழியே இல்லை, அது உங்கள் கால், நீங்கள் தான் எடுத்தே ஆகணும். வெறும் இது எப்படி எடுப்பீங்க, அதுக்கு என்ன ட்ரிக் வச்சுருக்கீங்க? சீட்டு குலுக்கி போட்டால் பூ போட்டால் என்ன என்ன ஐடியா இருக்குது அதுக்கு? இல்லைங்க, இப்போ ரெண்டு பெரிய படம் வந்துச்சுன்னா டிமாண்ட் பொறுத்த தமே, ரெண்டு ஒரு பெரிய படம் சின்ன படம் வந்துச்சுன்னா டிமாண்ட் எதுக்கு ஜாஸ்தியாக கொடுக்க போகிறோம். பட் இதுவும் ரெண்டுமே சேம் டிமாண்ட். இப்போ வந்து பேசிக்காக என்ன பண்ணுவாங்க ஜென்ரலினா, பக்கத்து தியேட்டரில் என்ன படம் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ இன்னொரு படத்தை இங்கே ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஸோ பட் சிட்டியில் தட் டசன்ட் ஒர்க், பட் அதர் ஏரியாஸில் தட் வில் ஒர்க். நீங்கள் பக்கத்து ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா அவருக்கு கூட கலந்துக்குவீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் இல்லை. இப்போ சென்னையில் நமக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஸோ அது டசன்ட் மேட்டர். பட் நான் சொல்கிறேன் ரூரல் ஏரியாஸ் அங்கே தான் சொல்கிறேன், அந்த மாதிரி இட் வில் ஒர்க் நான் சொல்கிறேன். சரி, சிட்டிக்கு அவங்க வந்து இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க, ஊர் பகுதிகளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஊர் பகுதியில் அதாங்க, ரெண்டு ஃபேன்ஸ் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, துணிவுக்கு வந்து 1 AM இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 AM போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ சேஃபாக இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே வந்து துணிவு போடுறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் இப்போ. ஸோ தளபதி ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி டிசப்பாயிண்ட் ஆவாங்க, சரி ஓகே அவங்களுக்கு அடுத்து 67 வருது, அதில் பெருசாக பண்ணி ஹாப்பி பண்ணிடலாம். ரெண்டு இப்போ ரெண்டு விதம் நீங்கள் சொல்லி முடிங்க, அப்புறம் நான் ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும். எப்படிண்ணே இப்போ எப்படி கையால் போகிறோம் நம்ம இந்த முதல் ஸ்க்ரீன் அப்படிங்கிற பஞ்சாயத்தை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணோம்? இல்லை அங்கே நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் 4 ஷோவுமே மெயின் ஸ்க்ரீனில் தான் வரும், ஷோ ஷேரிங் பேசிஸ் அங்கே கிடையாது. அப்படிங்கிறப்போ அங்கே அந்த மெயின் ஸ்க்ரீன் பஞ்சாயத்து வராது. அந்த மெயின் ஸ்க்ரீனில் எந்த படம்ங்கிறது அதை விட பெரிய பஞ்சாயத்து. ஆமாம், இப்போ ரெண்டு விதமாக இருக்குங்க திரையர் உரிமை. இப்போ வந்து ரேவந்த் அண்ணன் வாசல் எடுத்துக்கிட்டோம்னாக்க முன்னாடி சொல்லிடுறாங்க இது தப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி, அது வந்து சோசியல் மீடியாவில் கொஞ்சம் வெறுப்பானாலும் ஒரு சேஃபர் சைடில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ கடைசி வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் நம்ம ஒரு சூழலில் தவிக்கிறோம்ல, இது சேஃப்டியா இல்லை இது இது நான் சொல்லவே இல்லைங்க, இது ஒரு சொன்னாத்தான் தெரியணுமானே. சரி நீங்கள் சொல்லலை, சரி இப்படி வச்சுக்கலாம். எக்ஸ்னு ஒரு திரையரங்க உரிமை என்ன பண்ணிடுறாங்க, முன்கூட்டியே சொல்கிறார் அந்த படம் தாங்க போட போகிறேன். நான் ஒய்யின்னு ஒரு திரையரங்க உரிமை ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அதை சொல்லாமல் இறுதி நேரத்தில் முடிவெடுக்கிறதுக்காக இருக்கார்ல. இப்போ இவங்க ரெண்டு பேரில் எதுனா பெஸ்ட்டு? இல்லை இப்போ அவர் ஆக்சுவலாக சேஃப், உமா ராஜேந்திரா வந்து ஆக்சுவலாக சேஃப். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பெரிய ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணிட்டாங்க, கரெக்டு தானே, துணிவுக்கு லாக் பண்ணிட்டாங்க. சின்ன ஸ்க்ரீன் வந்து வாரிசு போட்டிருக்காங்க. அது வந்து அவர் மேலே எந்த மிஸ்டேக்குமே கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் படத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெட் ஜெயிண்ட் தான், அவங்க வந்து ரெண்டு படமும் நாங்கள் போட தான் போகிறோம். அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எந்த படம் வேணுமோ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கிங்கன்னு சொல்லிடுவாங்க. கடைசியில் சுவிட்சை எங்ககிட்டயே கொடுத்து அதனால் வந்துட்டு இது அனௌன்ஸ் பண்ணும் போது பிரச்சனை இருக்க தான் செய்யும், சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக இது பிரச்சனை இருக்க தான் செய்யும், வேறு வழி இல்லை. அஜித்குமார் நடிக்கும் துணிவு January 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செலிப்ரேட் பொங்கல் வித் பொங்கல் பாஸ்கெட்ஸ் ஆத்தென்டிக் நேட்டிவ் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ரேஞ்ச். ஆர்டர் நவ் த்ரூ த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.